ஸோ வெல்கம் பேக் டு எஜிடி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்த்தா பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா புதையல் எல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது, புதையல் கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். எதுலன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டில் நம்மள்கிட்ட வந்து 2 புதையல் மேப் இருக்குது. நம்ம கையில் வந்து இன்டூ மார்க் போட்டிருப்பாங்க அந்த மார்க் மேப்பில், அந்த இடத்துக்கு போய் நம்ம ட்ரெஷர் கண்டுபிடிக்கிறதா தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும். ஓகே கைஸ் நம்ம வந்து இப்போ போட் எடுத்தாச்சு, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி யூடியூப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோன்னா நம்ம சேனலை வந்து பாதிக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யூடியூப் ஒய்டி ஸ்டூடியோ சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எஸ்எம்பி சர்வர் எஸ்எம்பி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஓகே கைஸ், ஓகே இப்போ நம்மளோட எம்என் கேமிங் மாஸ்டர் வராரு, அவர் பின்னாடியே வராரு. ஏன்னா ட்ரெஷர் மேப் அடியில் இருக்கிறனால தோன்றதுக்கு ஹெல்ப் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்ததுக்கு வந்து லாஸ்ட்டில் அவருக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம், அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஓகே கைஸ், நீங்களும் எங்களோட எஸ்எம்பி சர்வரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்குங்க. ஏற்கனவே நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டாங்க, நேற்று கூட ஒருத்தர் ஜாயின் ஆனார். ஓகே ஓகே, அப்புறம் வந்து அந்த என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கார்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த சர்வரோட வெர்ஷன் சொல்லுவோம், நீங்கள் அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணால் தான் எங்களால் வந்து அதாவது உங்களாலேயே உள்ளே வர முடியும் அந்த சர்வரோட. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சர்வர் வராமல் தான் போயிட்டுருக்காங்க, அதுதான் கவலையாக இருக்குது. நீங்கள் நான் சொல்கிற சர்வர் சாரி நான் சொல்கிற வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே, பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஷர் மேப் இருக்க இடத்துக்கு கொண்டாச்சு. இன்டூ மார்க் இந்த இடத்துல தான் காமிக்குது. என்ன ப்ரோ ஏற்கனவே இந்த இடத்துல காபிள் ஸ்டோன்லாம் இருக்குது ப்ரோ அப்படின்னு நான் கேட்டேன். என்ன சொன்னார்னா, ப்ரோ நான் ஏற்கனவே நான் ஒரு ட்ரெஷர் மேப் எடுத்தேன் ஞாபகம் இல்லையா, அந்த இடம் இங்கே தான் ப்ரோ இருக்குது. அப்புறம் எப்படி ப்ரோ எனக்கும் இதே இடத்துல காமிக்கும், இது நான் வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். அவர் இருந்த ஷிப் ரேக்கில் அவர் வந்து அவர்கிட்ட வந்து உடஞ்ச ஷிப் ரேக்கு, என்கிட்ட வந்து கவுந்த ஷிப் ரேக்கு. நானும் அப்படி இப்படின்னு தேடி பார்த்து லாஸ்டில் ஒரு செஸ்ட்டை கண்டுபிடிச்சோம். Music. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கைஸ் அதில் ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்டில் அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, அப்புறம் நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே இந்த ட்ரெஸ்ஸர் மாப் நாங்கள் எடுத்துட்டோம் ப்ரோ. அப்புறம் நான் கேட்டேன் என்ன ப்ரோ நான் வேறு இதில் இருந்தேன் ப்ரோ எடுத்தேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ இது ஒரு மெயின் ட்ரெஷராக இருக்கும், அதனால் எல்லா மேப்பும் இங்கேயே காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஓகே, மனசை தளர விடாமல் நெக்ஸ்ட் ட்ரெஷர் மேப்புக்கு போவோம். ரெண்டு கையிலையுமே மேப் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன். இந்த சரி இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது தான் நம்ம போக போகிற மேப்பு. சரி அங்கே போயிட்டு சந்திக்கிறேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டூ மார்க் காமிச்சிச்சு. சரி ப்ரோ நோண்டுங்க ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு நோண்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நானும் அவரும் நோண்டிகிட்டே இருந்தோம். அதில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா சாண்டில் இருக்கனால நாங்கள் நோண்டு நோண்டு தலையாதலையே அவுழ்ந்துச்சு. ஒவ்வொரு தாட்டி லைஃப் குறைஞ்சி குறைஞ்சி வந்திருக்கோம். நான் லாஸ்ட்டில் அந்த செஸ்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆர்வமாக நானும் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஃபுல்லாக கிராவலு சாண்டு இதெல்லாம் இருக்குது. நாங்கள் செவல் எடுத்துகிட்டு வர வேறு மறந்துட்டோம், ரொம்ப வெறியாகி போச்சு, அதான் லேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் செத்துருப்பேன் கொஞ்சம் நேரத்தில், அப்புறம் உடச்சிட்டேன் எப்படியோ. அப்புறம் சரி அப்படின்ட்டு கரெக்டாக அந்த இன்டூ மார்க்கு கிட்ட நோண்டிகிட்டே இருந்தோம். ஒன்று ஒரு தனி ஐலாண்டாக இருக்க இடத்துல தான் கைஸ் அதிகமாக ட்ரெஷர் மேப் இருக்குது, நான் கவனிச்சிட்டேன். அது தனி ஐலாண்ட் இருந்தாலே சும்மா நோண்டி பார்த்தாலே போதும் போல், கிடச்சிரும் போல் செஸ்ட்டு. அந்த மாதிரி தான் எல்லா ஐலாண்ட்லேயும் ஒரு செஸ்ட் வச்சுருக்காங்க. சின்ன ஐலாண்டில் பாருங்கள், இது ஒரு சின்ன ஐலாண்டில் தான் இன்டூ மார்க்கு, அந்த இன்டூ மார்க்கும் சின்ன ஐலாண்டில் தான். பட் ஆனால் நம்ம ஆர்வப்பட்டு போனது அது ஏற்கனவே யாரோ எடுத்துட்டாங்க கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஒரு ட்ரெஷர் மேப் கிடச்சா போதும், ஓவர் ஆசைப்பட வேணாம்.
இந்த ட்ரெஷர் மேப்லையாவது ஏதாவது நல்லா லூட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், நானும் தோன்றேன் தோண்டி கொண்டே இருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸாம் டைம் போயிட்டுருக்கு. வந்து மெனக்கட்டி கிடைக்கிற கண்டென்ட்டை தான் நான் போட முடியும், நானாக கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியாது. நானே கிடைச்ச கண்டென்ட்டை வச்சு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, உங்களுக்கும் முழுசாக காமிக்க முடியாது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், மேலே உடச்சி விட்டுட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு எக்ஸ்பென்சிவான பொருள் கிடச்சிருக்கு. டைமண்டையும் டைமண்ட் அவர் தூக்கிட்டார், சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அவர்கிட்ட இன்னொரு டைமண்ட் கிடச்சா ஆர்மர் செஞ்சிருவான்னு சொன்னேன். அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டு தான். நம்ம கூட வந்ததுக்கு அவருக்கு ஒரு டைமண்ட் லாபம். ஓகே கைஸ், நம்ம அப்போ போவோம். நம்ம டைமண்ட் ஆர்மர் செஞ்சாச்சு, அதனால நம்மளுக்கு வந்து டைமண்டு பிரச்சனை கிடையாது. ஓகே, கூடிய சீக்கிரம் ஃபார்ச்சூன் ஃபிக்கர் செஞ்சு நிறைய டைமண்ட் கலெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனால் நான் அங்கேயே ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், மறக்காமல் அந்த சர்ப்ரைஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த சர்ப்ரைஸை உங்களால் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக சர்வரில் போய் சேர்ந்த ரெண்டு பேரோட வீடு. அவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளேயர் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றும் சொல்லலை. பார்த்தீங்கன்னா அவங்க நேற்று தான் வீடு கட்டி முடித்தாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ரெண்டு பேரையும் டிஸ்கார்டில் கூப்பிட்டேன், அவங்க வந்து வீடு கட்டிட்டாங்க. அவங்களோட வீடை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, அந்த தெரியுது பார்த்தீங்களா, ஹைட்டில் கிளாஸ் வச்சு. அது யார் வீடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புது ட்ரீ ஹவுஸ் கட்டியிருக்கோம். இந்த ட்ரீ ஹவுஸை அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ட்ரீ ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது, ட்ரீ மேலே இருக்க ஹவுஸு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய வீட்டையும் அவங்களோட வீட்டையும் அப்புறம் ஏதாவது மேப் மாதிரி உள்ள அட்வென்ச்சர் எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை முக்கியமாக கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். நோட்டிஃபிகேஷன் கிடச்சோன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்வென்ச்சர்ஸ் அண்டு என்ஜாய்மெண்ட் மோமெண்ட்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பை ஃப்ரம் AGT. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.